வணக்கம். வணக்கம் சலாம், சொல்லுங்க ப்ரோ. நீங்க தானே ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டீங்க? நான் இது வரைக்கும் மூணு தடவை கேட்டிருக்கேன், இப்ப நான் வந்து क्वेश्चन கேட்க வரல. ஓகே நான் என்னுடைய பர்சனல் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றது வந்திருக்கேன். அதாவது சொல்லுங்க. இப்ப நான் பேசுறது வந்து எனக்கு என்னமோ ஒரு எஸ்பிஓ டீம்ல ஒரு லைவ் இது போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இதை என் ஃபேமிலியில உட்காந்து பேச மாதிரியா இருக்கு. அந்த ஃபேமிலியில எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஒரு ஜாலியா பேசுறான், அந்த ஒரு ஃபீல் தான் வருது. இது மின்மேலும் வளர்றதுக்காக நான் ஆண்டவன் துவா கேட்கிறேன். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்றது நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதை இன்னும் வளரணும், இன்னும் மின்னலும் நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இது, நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு வருஷம் ஆகல, எனக்கு ஆக்சுவலி ஒரு 3 or 4 months ஆச்சு. ஆனா ரெண்டு ஐடி போட்டுட்டேன், அதுல ஒரு ஐடியில நான் கோல்டுக்கு வந்துட்டேன். எப்படின்னா என்னுடைய பிரதருடைய டாக்டர் 350 பிளான்ல சேர்ந்தாங்க, அவங்கள்ட்ட 10,000 ரூபாய் கொடுத்து அவங்க ஐடி நான் வாங்கியிருக்கேன். காரணம் இந்த எஸ்பிஓ மேல அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கு. அதுக்கு மெயினா வந்து சங்கர் சார், என்னுடைய ப்ரொஃபஷனல் வந்து நான் பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறேன். என்னுடைய வைஃப் வந்து 350 பிளான்ல சேரும்போது நான் சொன்னேன், சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம் நீ சேராத அப்படின்ட்டு. அவங்க அடமெண்டா இல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க, என்னுடைய டீம் லீடர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து முபீனா, அவங்க வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சரி 350 ரூபாய் காணாம போச்சுன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கடைசியில 6 மாசம் காசு வரவே கிடையாது. நான் சொல்றேன் வராது, எழுதி வச்சுக்கோ வரவே வராதுன்ட்டு. கடைசியில 9,000 ரூபாய் அவங்க எடுத்துட்டு வித்ரா பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு 2,000 ரூபாய் போட்டுதான் அவங்க டவுன்லைன் ஆக்குனாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த சங்கர் சார் இருக்கிறாருல, அவரை நேர்ல பார்த்தா நான் திட்டணும்னு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு ஏன் ஒரு மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசல. நான் மயங்கி இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நான் சொல்றேன் அவர் இல்லைன்றனால தைரியமா நான் சொல்றேன், இந்த லைவ் அவர் கேட்கலன்றனால தைரியமா சொல்றேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவருடைய பேச்சுல இருந்து குறிப்பெடுத்து நான் ஜும்மா பயானே நடத்தினேன். ஜும்மா பயான் மீன் சகோதர சமுதாயத்தினர் இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அவருடைய பேச்சுல இருந்து குறிப்பெடுத்து நான் வெள்ளிக்கிழமை பிரசங்க மசூதியில பண்ணினேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்துச்சு. அப்படி இருந்து இப்ப நீங்க கேட்டா ஏன்டா நீயே தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி, மனுஷன் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஜீவிதான். அந்த இதுலதான் எனக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் போடும்போது தப்பாயிடுச்சு. ஒண்ணு இன்னொன்னு, முகமது சார் பேசினாங்க. முகமது சார் பேசும்போது முயற்சி வந்து ரொம்ப நான் கீழே போனேன், ரொம்ப அடிபட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபிகள் நாயகமே சொல்லியிருக்காங்க, நீங்க முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க கீழே விழத்தான் செய்வீங்க. அது விழல அப்படின்னா நீங்க ஆண்டவன் மறந்துடுவீங்க. நீங்க விழுந்து எந்திரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்தையும் நீங்க தக்க வச்சுக்கிடுவீங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம தமிழ்ல ஒரு பழம் சொல்லியிருக்காரு இல்லையா, முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை இந்த எஸ்பிஓ பார்க்கும்போது எனக்கு புறமையா இருக்கு. ஏன்னா அந்த 350 ரூபாய் ஸ்கீம்ல நான் ஏன் சேரலன்ட்டு இப்போ கண்ணடியை பார்த்து நானே என்ன கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல சான்ஸை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கமாண்டர்ஸ் யாரும் இங்க என்ன சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க சேர்ந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் சும்மா பேச்சு, இதெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஐடியா, இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வித்ராவல் இது வரைக்கும் நான் எடுக்கல, நான் அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வித்ராவல் என்னுடைய 2 ஐடியிலையும் நான் எடுக்கல. ஒரு ஐடியில ஐ திங்க் 9,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இன்னொரு ஐடியில 3,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். 2 ஐடியில இந்த அளவுக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னு சொன்னா அது ஹலாலான வருமானமாக இருக்கிறது. ஹலால் அப்படின்னு சொன்னாலே நியாயமான முறையில சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். நான் இதை வந்து விளக்கமா சொல்ல காரணம், நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதர சமுதாயத்தினர்களும் இதுல இருப்பாங்க அப்படின்றதுனால சொல்றேன். இது நேர்மையான வருமானம், எந்த ஒரு தவறான செயலும் இல்லாம. எத்தனையோ ஆன்லைன் பிசினஸ் நானும் பாத்திருக்கேன், நானும் அவர் முகமது சார் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நானும் நிறைய அடிபட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு பேரு ஆன்லைன் இருக்கேன். பள்ளிவாசல்ல நான் இமாமா இருக்கும்பொழுது எனக்கு பேர ஆன்லைன் இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல என்ன கிடைக்குது ஏது கிடைக்குது அப்படின்றத பார்த்து 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 வளர்ந்த வந்தானா. ஆனா இப்போ இதுல என்ன, நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கலாம், என் ஒய்ஃப் எடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வருத்தப்படுறேன், நான் ஏன் முதல்ல சேரல அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், இப்ப நீங்க வந்து இந்த HDBO BDO அப்படின்லாம் சொல்றீங்களே, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதுக்குண்டான என்ன அர்த்தம், அதுக்கு என்னென்ன அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத ஆட்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பிடிஓனா பெரிய விஷயம் இல்லைங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதுதான் வந்து பிடிஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டைரக்ட் டவுன்லைன்ல 30 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பிடிஓங்கிற அந்தஸ்தை வந்து பெற்றீங்க. ஒரு அந்தஸ்தை வந்து வாங்கக்கூடிய
என்னுடைய சார்பா ஒரு சாரியும் சொல்லிடுங்க, ஒரு 10 100 சொல்லிடுங்க. கண்டிப்பா லட்சம் பேர் வந்து கோடி தடவை சொல்லிட்டு இருக்காங்க, அதுல உங்களோட சாரியும் போய் சேர்ந்துரும், உங்களுடைய தேங்க்யூவும் போய் சேர்ந்துரும், நம்பிக்கையோட இருக்கு சரிங்களா. அதுல இந்த குரூப்ல எல்லாருக்கும் நான் பர்சனலா தேங்க் பண்றது, எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் இப்ப நாங்க கேட்கறோம் அப்படின்னா 10-15 பேர் ஒன்னா வராங்க. நான் சொல்றேன் பதில் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதாங்க என்னுடைய துவா, ஒன்னே ஒண்ணுதான், எஸ்பிஓ வாழ்க, எஸ்பிஓ வளருங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. நல்லா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க.